இந்தியாவின் முன்னணி உணவு விநியோக நிறுவனமான ஜொமாட்டோ ஊழியர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக எம்முடைய செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். பாஸ்கர் பாண்டியன், ஜொமாட்டோ ஊழியர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அம்ஜித், இந்தியாவினுடைய முன்னணி உணவு விநியோக நிறுவனமான ஜொமாட்டோ இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்களிலும் தனது கிளையை நிறுவியிருக்கிறது. குறிப்பாக மக்கள் வீடுகளிலிருந்தே தங்களுடைய உணவுகளை ஆன்லைன் வழியாக ஆர்டர் செய்வதற்கு இந்த பணியாளர்கள் அந்தந்த நிறுவனங்களிலிருந்து இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு அவர் மக்களுக்கு விநியோகித்து வருகின்றனர். இந்த சூழலில் தான் இவர்களுக்கு ஏற்கனவே இருந்த மிங் என்ற முறை ரேட்டிங்கை தொடர வேண்டும் எனவும், கிக் எனப்படக்கூடிய புதிய நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி இந்த இரண்டு பிரதான கோரிக்கைகளை முன்னிறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே, அதாவது பிரதி வார முறையில், மிங் என்ற முறையில் 100, 150 என ஆர்டர்களுக்கு ஏற்ற வகையில் இன்சென்டிவ் வழங்கப்பட்டு வந்ததாகவும், இந்த இன்சென்டிவ் முறை தொடர வேண்டும் எனவும், தற்பொழுது ஜிஐஜி எனப்படக்கூடிய கிக் எனும் முறையில் இந்த நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு, நாளைய ஆர்டர்களை இன்றே முன்கூட்டியே அவர்கள் முறையிட்டு அதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஆர்டர் எடுக்கப்பட வேண்டும் எனவும், இந்த நடைமுறையில் அவர்களுக்கான இன்சென்டிவும் வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்து தான் தற்பொழுது இந்த சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஜொமாட்டோ ஊழியர் அவர்களிடமும் கேட்கலாம், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த இடத்துல நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்ன உங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் அதோடைய நிறைவேற்றி தரக்கூடிய உங்கள் நிறுவனத்தில் எதுவும் அணுகியிருக்கிறீங்களா? அணுகியிருக்கிறோம். அதுக்கேற்ற ஒரு வாரம் பொறுங்க. ஃபஸ்ட்டு வந்து வீக்லி 5 இருந்தது, இப்போ கிக்குன்னு ஒன்று வந்ததுனால வந்து நாங்கள் அணுகப்பட்ட போது என்ன சொன்னாங்க, ஒரு வாரம் பாருங்க, நாங்கள் பழசு எப்படி உங்களுக்கு வந்து ஏன் பண்ண முடியுமோ அது மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி 5 இப்போ 150 ஆர்டர் பார்க்கணும்னா எங்களுக்குன்னு ஒரு நாள் ரெஸ்ட்டு தேவை. அந்த ரெஸ்ட்டு எடுத்தால் கூட ஒரு 125 ஆர்டர் பார்த்தாலும் எங்களோட டார்கெட்டை நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து கிக்குன்னு ஒன்று ஆப்ஷன் கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நாள் லீவ், நாங்கள் பத்து பன்னெண்டு ஹவர் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் தேவை. இப்போ கிக்கு நாளைக்கு புக் பண்ணணும், இன்னைக்கு புக் பண்ணால் தான் நாளைக்கு நான் ஓட்ட முடியும். இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்ல நாங்கள் ஒரு கிக்கை நாங்கள் க்ளோஸ் பண்ணால் கூட அது 10 ரூபா வந்து பெனால்ட்டி போடுறாங்க. அந்த இப்போ 1 ஹவர் கிக்கில் வந்து 10 நிமிஷம் தான் சாப்பாடு டைமு, 3 ஹவர் கிக்கு 3 ஹவர் இதில் வந்து 15 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. அந்த 15 நிமிஷத்தில் நாங்கள் ஏதோ ஒரு லொக்கேஷனில் நாங்கள் இருப்போம், அந்த லொக்கேஷன்லேருந்து நாங்கள் நடு ரோட்டில் சாப்பிட முடியுமா? இப்போ வந்து வீக்லி 5 இருக்கும்போது ஒரு 2 பீக் ஹவர் வந்து 12 to 3, 5 to 9 லேடிஸ்க்கு வந்து இப்போ டைமிங் மாற்றிருக்காங்க. அந்த 1 ஹவர் கூட நாங்கள் சாப்பாடுக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம், அதையும் பொறுப்பாக தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒரு நாள் எங்களுக்கு நான் 12 ஹவர் 13 ஹவர் இருந்தாலும் ஒரு நாள் எங்களுக்கு லீவ் தேவை தானே. நாங்கள் ஃபுல்லாக வந்து எனி டைம் வந்து இப்போ கொரோனா டைமில் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தோம். மழை டைமில் வந்து நிறைய இன்சல்ட்டி கொடுத்தேன், 25 ஆர்டர் பார்த்தா 2000 சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ எல்லாம் கொரோனா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ கிக்கன் ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இப்போ ஒரு நாளைக்கு 9 ஹவர் லாகின்ல 400 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன். அந்த 400 ரூபாயில் பெட்ரோல் பார்ப்பேன்னா வீட்டுக்கு இது பண்ண வாடகை கொடுக்க முடியலை. இப்போ 10 நாள் ஆகுது நான் வேலைக்கே போகலை, என்னோடய ஐடி வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. நிர்வாகத்திடம் நான் பேசியிருக்கும் போது நீங்கள் ஏன் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஐடியை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. நான் கடந்த 3 வருஷம் சொல்ல எந்த ஒரு டெனியலும் எதுவும் போடாமல் கஸ்டமருக்கு நீட்டாக வந்து நான் டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன். என் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இது பண்ண, கஸ்டமர் இங்கே எவ்வளோ பாஸ்ட்டாக என்னோட டெலிவரி கொண்டு போனால் அவ்வளோ பாஸ்ட்டாக நான் டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய 3 வருஷத்துக்கு என்னோட இப்போ நான் ரோட்டில் நிற்கிறேன்னா இப்போ 10 நாள் நான் வேலை செய்ய முடியல. வீட்டு வாடகை கிக் நடைமுறையில் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் குறையான ஊதியம், அதாவது ஊதியம் வழங்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் உணவு இடைவேளையும் கூட முறைப்படி வழங்கப்படவில்லை என்பதே இங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நடைமுறையை கடைபிடிக்கவில்லை எனில் அந்த நிறுவனம், அதாவது பணியாளர்கள் பணி செய்ய முடியாத அளவிற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஊழியர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது.